ஹலோ, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்கேலை வந்து எப்படி ஒரு ரிஃப்ராக்டிங் ப்ரிசமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையானது ஜஸ்ட் அ பிளாஸ்டிக் ஸ்கேல் அண்ட் லேசர் பாயிண்டர். லைட் வந்து ஒரு எப்போவும் நேர்கோட்டில் தான் போகும் ஒரே மீடியத்தில் இருக்கும்போது. ஆனால் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது லைட் பென்ஸ். ஏன்னா ஒரு லைட்டர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது லைட் வந்து நார்மல் ஒட்டி போகும். அதே மாதிரி டென்சர் மீடியம்லேருந்து லைட்டர் மீடியம் போகும்போது நார்மல்லேருந்து விலகி போகும். ஸோ இதனால் ஒரு சாலிட் ப்ரிசம் உள்ளே வந்து நம்ம லேசர் பாயிண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய டிஃப்ளெக்ஷன் இருக்குது. இதை தான் நம்ம ரிஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். பாருங்கள் எப்படி நம்ம வந்து லைட் வந்து ப்ரிசம் வெளியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது, அதே மாதிரி ப்ரிசம்குள்ளே போகும்போது ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து டிவியேட் ஆகி டிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ நம்மளுடைய சின்ன ஸ்கேல் கூட ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ மேட் ஆஃப் அ டென்சர் மீடியம். ஆனால் இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிசம் கம்பேர் பண்ணும்போது. பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் சர்க்கிளில் இருந்து கொஞ்சம் விலகி நம்ம லேசர் பீம் போகுது.